காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். பீரோ சாவி உன் கைக்கு வந்துருச்சுல, அந்த கதிரசன் அவன் மவளுக்கு நிறைய நகை போட்டானாமே. மல்லி, ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு 2-3 போதும். அதுவே நம்ம தெருவுக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு சரியா வந்துடும். நாம 2-3 சின்ன செயினா எடுத்தோம்னு வச்சுக்க, உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, இன்னொன்று நம்ம மயிலுக்குன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? நாம 2-3 செயின் எடுக்கிறதுனால அவங்க என்ன கஷ்டப்படவா போறாங்க? நல்லா யோசிச்சு பாரு, நான் சொல்றது சரிதான்னு உனக்கே விளங்கும். இந்த இடுப்புல இருக்கிற சாவி கொத்து பெரிய தலைவலியா இருக்கே, இத வச்சுக்கிட்டு சரியா தூக்கமா வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. இந்த நகையெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இங்கதான் இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் சின்ன பிரச்சனை கூட இல்லாம படுத்தா நிம்மதியா தூக்கம் வந்துச்சு. இந்த சாவி என் கையில வந்ததுல இருந்து மனசெல்லாம் படப்படன்னு இருக்கே. அண்ணி நினைச்சா கண்ணுல பொட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. நீ எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, நான் நைஸா எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறேன். நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சிரு. நீ சொன்ன விஜய் தம்பி கேஸ் எல்லாம் எதுவும் கொடுக்காது. எப்படி என் ஐடியா? சரி வராது, இன்னைக்கு ஒரு நாள் தூங்காம இருந்துட்டோம், எத்தனை நாள் இப்படி தூங்காமலேயே இருக்கிறது? நமக்கு இது ஒத்து வராதுப்பா. பேசாம நாளைக்கு காலையில முதல் வேலையா சாவி அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் வாங்கிக்க மாட்டாரே, என்ன பண்றது? பேசாம ஊர்ல பண்ண வீட்டுக்காரங்க பேங்க்ல ஏதோ வச்சு போட்டுனதா சொல்லுவாங்களே, அப்படி வச்சுட்டு வர சொல்லிட வேண்டியதுதான். எத்தனை நாளைக்கு இப்படி தூங்காம கொட்டாரத்து கோழி மாதிரி விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருக்கிறது? Thank you.
குட் மார்னிங். வா மல்லி. குட் மார்னிங் மல்லி. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. வெண்பா குட்டி எழுந்திரிடா, டைம் ஆயிடுச்சு. வெண்பா வெண்பா குட்டி எழுந்திரி, டைம் ஆச்சு, எழுந்திரி, ஸ்கூல் போகணும்ல, எழுந்திரி எழுந்திரி. குட் மார்னிங் மா. போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து பால் குடி. சரி மா. என்ன சாவி மல்லி? லாக்கர் சாவிங்க? என்ன மல்லி சொல்லிட்டு இருக்க? லாக்கர் சாவி காணோம்னு இவ்ளோ கேர்லெஸா சொல்லிட்டு இருக்க? இல்லங்க, உங்க தலையணைக்கு கீழே தான் வச்சேன். எப்படி காணாம போச்சுன்னு சத்தியமா புரியலங்க. ஏன் தலகாடிக்கு கீழே உன்னை யார் வைக்க சொன்னா? அப்படியே வச்சால ஏன்கிட்ட சொன்னியா? நான் உன்ன நம்பி நீதான் பொறுப்புன்னு சொல்லி சாவியை உன்கிட்ட கொடுத்துட்டேன். உள்ள வர எவ்ளோ நகை இருக்குன்னு தெரியுமா? நீ இப்படியே பொறுப்பு இல்லாம நடந்துப்ப. சரி வா, தேடுவோம் வா. என்ன பண்ணிட்டிருக்கீங்க? எனக்கு இது தேவைதான். சாவி காணும் மட்டும் தெரிஞ்சது உன்னோட அன்பான எதிரிங்க. என்ன நிக்க வச்சு கேள்வியா கேப்பாங்க? நான் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிக்க போறேன். அதான ஆசை? ஐயோ, நான் அப்படிலாம் நினைப்பேனாங்க? சத்தியமா இங்கதாங்க இருக்கும். வெண்பா வெண்பா, என் கூட கொஞ்சம் தேடுவா. கீழேதான் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். சரி, எதை வச்சு அப்படி சொல்லிட்டு இருக்க? சாவியும் போச்சு, நகையும் போச்சு, நீ போ. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சாவியை தேடி உங்ககிட்டே கொடுத்துடுறேன். இருங்க, தொடப்ப எடுத்துட்டு வரேன். டாடா டாடா, சொல்லிருங்க டாடா. அம்மா பாவம் டாடா. வெண்பா, ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்தா கொஞ்சம் டைம் டியூரேஷன்லாம் கொடுக்கணும், சரியா? அப்புறம் சட்டுன்னு புஸ்ஸுன்னு ஆயிடக்கூடாதுல. கொஞ்சம் வரட்டும், பாத்துக்கலாம். ஓகே, இல்லங்க. நீ தானே அங்க இருக்கும் சொன்ன, நல்லா தேடி பாரு. வெண்பா, எல்லா இடத்துலயும் பாத்துட்டியா? கடவுளே, சாவி எப்படியாச்சும் கிடைச்சிடணும். என்னால அவர் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவர் சொல்ற மாதிரி நகையெல்லாம் காணாம போயிருக்கவே கூடாது. என்ன சொல்ற? புரியல வெண்பா. ரஞ்சிதா எடுத்திருப்பான்னு சொல்றியா?
யாரா வேணா இருக்கலாமா, உங்க ஃபேமிலில இருக்கிற வேற யாராவது இருக்கலாம்ல, இல்ல டாடா? ஐயோ, ஒருவேளை ரஞ்சிதா தான் எடுத்துருப்பாளா? சொல்லுங்க டாடா, சொல்லுங்க சொல்லுங்க. டாடா பாவம் டாடா, குடுத்துருங்க டாடா. பாவம் இல்ல, சரி குடுத்துடலாம் குடுத்துடலாம். மல்லி, குடி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேலையா இது? மல்லி, நான் இல்ல, இவதான். டாடா, அம்மா நான் வேணந்தாமா சொன்னேன். நீங்களே வச்சுக்கோங்க. இல்லன்னா நகை ஏதோ பேங்க்ல சொல்லுவாங்கல்ல, லாக்கர்மா லாக்கர், அங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க. சாவி வச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம தவிச்சது எனக்கு தாங்க தெரியும். நான் இனிமே சாவி வச்சுக்க மாட்டேன். நோ சான்ஸ், சாவி உங்ககிட்ட தான் இருக்கணும். இருக்கணும், அது நம்ம வீட்டுல யாரும் எடுக்கல மாட்டாங்க. அவங்க மோசமானவங்களா இருக்கலாம், ஆனா திருடல மாட்டாங்க மல்லி. சோ பயப்பட தேவையில்ல, பதற தேவையில்ல. வெண்பா, சாவியை மல்லியம்மா கிட்ட கொடு. வேணாங்க, நான் இவ்ளோ நகையெல்லாம் என் கண்ணால பார்த்ததே இல்ல. பசியோட பட்னி கிடக்குறவனுக்கு திடீர்னு நாலா பக்கமும் சோறு இருந்தா அத பாதுகாக்கணுமே பயமா இருக்கும்ல, அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மல்லி, ஜஸ்ட் நான் உன்கிட்ட விளையாடணும். மல்லி, கோவம் குறையலனா மொட்டை மாடிக்கு வேணா கூப்பிடு. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? I'm just missing all those days. மல்லி, இங்க பாரு. Actually, I'm sorry. S-O-R-R-Y. Sorry. அம்மா கோபப்படாதீங்கம்மா, டாடா தான் சாரி கேட்டார்ல. இங்க இருந்தா தான் அழகா இருக்குமா. நைஸ். கிளம்பி வரதுக்கு எவ்வளவு நேரமா? அப்பா, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உனக்கு டென்ஷனா இல்லையா? அந்த ரஞ்சிதா சொல்லிட்டு போனதுல இருந்து என் புத்திக்குள்ள அந்த மல்லியோட முகம் தான் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட நகைய அவ வச்சிருப்பா. அந்த விஜய் தான் ஒரு பைத்தியக்காரன். அவ எடுத்து கொடுத்தானா இவளுக்கு அறிவு எங்கமா போச்சு? தன்னோட தகுதியும் தராதரமும் தெரிஞ்சுக்க வேண்டாம். என்னமா சிரிக்கிற? அதெல்லாம் என்னுடைய உழைப்பு. ரத்தமும் வியர்வையும் சிந்தி என்னுடைய சம்பாத்தியத்துல என் பொண்ணுக்கு நான் ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த நகை. அந்த நகையெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவ போட்டிருந்ததை பார்க்கும் போது அவ முகத்துல என்னெல்லாம் பாவனை இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அந்த அண்ணன் காவடிக்கு நகை போட்டு பார்க்கணும்னா அவனோட சம்பாத்தியத்துல வாங்கி கொடுக்கணும். என்னோட பொண்ணு நகை தான் கிடைச்சிச்சு அவனுக்கு. அவனை என்னென்ன கேட்க போறன்னு மட்டும் நீ பாரு. கேட்டா என்னப்பா நடக்கும்? கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. என்னமா நீ? அவன் நகைங்களை எடுத்து என் முன்னாடி வைக்கணும், வச்சுதான் ஆகணும். அவனுக்கு வேற வழியே கிடையாது. அதெல்லாம் ஏன் பண்ணுடையதுமா? அப்படியா? உங்க எக்ஸ் மருமக உடனே அதெல்லாம் தந்துருவாரா? சொல்லுங்கப்பா, தந்துருவாரா? என்ன என்ன பத்தி தெரியும்ல? அவன் நகைய தரலன்னா நான் விட்டுருவா? அப்பா, தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் தேவையில்லாம பெருசு பண்ணாதீங்க. பிரச்சனை பண்ண வேண்டிய விஷயத்துல நீங்க பண்ணுங்க. அப்ப அவங்கிட்ட போய் ஐயா என் நகையெல்லாம் கொடுங்கன்னு பிச்சை கேட்க சொல்றியா? ஏன்பா பிச்சைன்னு சொல்றீங்க? அது உங்க நகை தானே? அவர் ஒண்ணும் நகை மேல ஆசைப்படுற ஆள் கிடையாது. அப்படின்னா அதை என்கிட்ட கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அவனுக்கு? என் பொண்ணு போன மூணாவது நாளே அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து என் கையில கொடுத்துக்கலாம்ல. கேக்குற விதத்துல கேட்டா அவர் கொடுக்க போறாருப்பா. அவருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன நீங்க பேச விடுறீங்களா? என்னதான் பண்ணணும்னு சொல்ற? அவன் காலில் போய் என்னால விட முடியாது. உங்களை யாருப்பா காலில் போய் விழ சொன்னா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பேசுறேன். உங்களால முடிஞ்சா அதே மாதிரி நீங்க பேசுங்க, இல்ல ஜஸ்ட் என் கூட வந்து நில்லுங்க. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
கேட்டா கண்டிப்பா தருவாருப்பா. அப்பா கொஞ்சம் சிரிங்கப்பா பிளீஸ், எனக்காக சிரிங்க. கொஞ்சம் நல்லாதான் சிரிங்களே. இதே சிரிப்பா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. உள்ள இருக்கிற மொரட்டு கதிரேசன் வெளியில வந்துட போறான், குடிச்சு உள்ளேயே போட்டுருங்க. சரியா? சரி வாமா. கேம் ஓபன் பண்ணி கொடுங்க டாடா. சின்ன வேல இருக்கு சலோ, அத முடிச்சிட்டு டாடா உனக்கு கேம் ஓபன் பண்ணி தர. ஓகே மல்லி வெண்பா ஒரு நிமிஷம். என்ன வேணும் கேட்டு அனுப்பு. திமுறை பத்தியாமா, வீடு தேடி வந்திருக்கிறோம். தன்மையா பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம நாம வந்திருக்கோம். பிச்சைக்காரனை பார்த்த மாதிரி வாசல நிக்க விட்டுட்டு போறான் பத்தியா. அப்பா நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், காரியம் ஆகணும்னா கோவப்படாம இருந்துதான் ஆகணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உள்ள வாங்க. அப்பா சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. என்னது தெரியல சித்தி. வழக்கமா பிபி மாத்திரை போட்டுக்காத மாதிரியே வந்து நினைப்பான். இன்னைக்கு இருக்கிற பல்லாம் தெரியற மாதிரி கூலா சிரிச்சுக்கிட்டே வந்து நினைக்கிறான். என்னவா இருக்கும் தெரியல சித்தி. ஆனா அந்த ஆளு திருந்தி இருக்க சான்ஸே இல்ல. அவன் விஷத்தை கக்க தான் வேஷம் போட்டுட்டு வந்திருப்பான். என்னடா இது, மாப்பிள்ள தம்பி இவ்வளவு கேவலப்படுத்தியும் இந்த ஆள் சிரிச்ச மாதிரியே தொடச்சு போட்டு வரான். என்னவா இருக்கும், சரி இல்லையே. மாப்பிள்ள உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன், நீங்க பாட்டுக்கு எங்களை வெளியிலே விட்டுட்டு உள்ள வந்துட்டீங்க. மலிக் இவங்களுக்கு என்ன வேணும் கேட்டு அனுப்ப சொன்னல. என்னன்னு கேளுடா. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கதான் வந்த மாப்பிள. அதானே பார்த்தா பணங்கன்னு கேட்க வந்திருப்பான். நம்ம நிசாவை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து வர்றாங்க, திடீர்னு நல்ல வரணும் அமைஞ்சது. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள. அப்படியா, நிஷாவுக்கு கல்யாணமா? ரொம்ப சந்தோஷங்க. மாப்பிள என்ன பண்றாரு? அப்பா உங்ககிட்ட கேட்க தயங்குறாரு மாமா. நான் தான் அவர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்னது அது? என்னன்னா அப்பா இப்ப கொஞ்சம் லாஸ் ஆயிட்டாரு. வர்றவங்க வேற பெரிய இடம், அதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நிக்கணும்ல. அக்காவோட நகைங்களை கொடுத்தீங்கன்னா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நகையை போட்டு பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துறேன் மாப்பிள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு வந்து கேக்குறீங்க? இல்ல மாப்பிள, வெளியில நம்ம பணம் 10-50 லட்சம் கிடக்கு, உடனே புரட்ட முடியாது பாருங்க. கல்யாணத்துக்கு 2 மாசம் டைம் கிடைச்சா புரட்டிடுவேன். அக்காவோட நகைகளை போட்டா நல்லதுன்னு இவளுக்கு ஒரு சென்டிமெண்ட், அதான் காரணமே. சம்மந்தியம்மா நீங்களா சொல்லுங்களேன். சம்மந்தி யாரு யாரு? நான் சம்மந்தி அம்மாவா? நீங்க வேற. நானே இங்க செல்லா காசா தானே நின்றுட்டு இருக்கேன். சாவி கொத்து எங்க இருக்குன்னு பாருங்க. அங்க கேளுங்க, அவங்க ராஜ்யம்தான் இங்க நடக்குது. எங்க நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறாங்க, குடுங்கங்க. ஆமாமாமா, இவ போட்டுட்டு வந்த நகை பாரு, அதான் இவ்வளவு சப்போர்ட் பண்ற. எங்க அவர் பொண்ணோட நகையை தானே கேக்குறாரு, நம்பிக்கையா வீடு தேடி வந்து நிக்கிறாங்க. கொடுத்து அனுப்புங்க. மலை உன் இஷ்டம்.
அதுவும் இஷ்டமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.